ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தோட்டத்தில் மரம் ஃபுல்லாக நெல்லிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அந்த மரத்தை தான் பார்க்க போகிறோம், எவ்வளோ நெல்லிக்காய் இருக்குது அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது பறித்து சாப்பிட்ற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பண்ணவங்க லைக் போட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், போகலாம் வீடியோக்குள்ளே. வாங்க போகலாம் 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 போகலாம். நெல்லிக்காய் அட்டன்னா கௌரி பண்ண போகிறேன், சாப்பிட போகிறேன். எவ்வளோ சாப்பிடுவேன்? சாப்பிட முடிஞ்ச அளவு சாப்பிடுவேன் பார். எனக்கு எட்டரை மாதிரியே இருக்கும் திரும்ப அந்த தோப்பில். இருக்கும் உங்கள் தோப்பா? ஊரா முட்டு தோப்பு எங்கள் தோப்பு. ஊரா முட்டு தோப்பு என் தோப்பன்னு அடிக்க போகிறாங்க வந்து. பார்க்கலாமா? அப்படியே திரும்ப. என்னது? அப்படியே திரும்ப அங்கே பாரு மரத்தை. திரும்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எட்டுற அளவுக்கு என் ஹைட் அளவுக்கு எப்படி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஓய் சூப்பராக இருக்குது. கீழே சாத்திடுச்சு, கீழாவே பறிக்கலாமா? ஆட்டிக்கா அப்பெல்லாம் நம்ம கல்லு தூக்கி அடிப்போம் தானே. என்னது இது? நெல்லிக்காய். நெல்லிக்காவா? நெல்லிக்காய். நெல்லிக்காய் இது வந்து இதுவும் ஒரு மூலிகை தெரியுமா? தெரியாத சொல்லிட்டேன் எல்லாருக்கும். உனக்கே தெரியாது. சரி, இது சாப்பிட்டான்னா யூஸ் பண்ணலான்னு சொல்ல. சாப்பிட்டு தண்ணி குச்சாக்கா இனிப்பாக இருக்கும். உலகத்துல மிகப்பெரிய அதிசயமான தெரியுமா? என் ஹைட்டுக்கு ஒரு மரம் இருக்குது. என் ஹைட்டுக்கு நான் பறிக்கிற அளவுக்கு ஒரு காய் இருக்குதுன்னா அது இந்த காயத்தை உலக அதிசயத்தில் ஒன்று என்னை பொறுத்தவரலாம். இந்த அளவுக்குலாம் இல்லை தெரியுமா? என் பெருக்கு என்ன எட்டு பழுத்துக்கு அடிப்பேன், ஆனால் என் ஹைட்டுக்கு மாலை மாதிரி போடலாம். மாலை மாதிரி போட்டு போற முடி முடி நல்லா இருக்குதுல்ல? இது வரல. இந்த நெல்லிக்காய்ண்ணா இதோ எப்படி வா, இங்கே பா. எல்லாம் கீழே கொட்டிட்டு. ஆமாம், பழுத்து போயிட்டு கீழே கொட்டிருக்குது. என்ன பண்ணுற, மரத்துலேயே கடிக்கிறியா? இது எவ்வளோ இது ஆயிட்டுக்கே இருக்குது. நெல்லிக்காய் எவ்வளவு அழகா இருக்குது பாரு. இங்க வந்து காட்டு. கௌரி, நீ மரத்துல ஏறி பறிப்ப நினைச்சேன். அப்படிதான் நினைச்சேன் நான் கூட. ஐயோ, எங்கள் மரத்தில் யாரும் விட்டுருவேன்ட்டு. இங்கே வந்து பார்த்தா தெரியுது திராட்சை மாதிரி தூங்குது நெல்லிக்காய். பார்க்குற கூட இது திராட்சை நினச்சிப்போம். காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க தானே நெல்லிக்காய்ங்களா? இது அப்படி தேவைப்பா. நெல்லிக்காய் தான் நெல்லிக்காவா?
அதுவா? இன்னும் வரல. சின்ன நெல்லிக்காவா இல்லை இந்த நெல்லிக்காவேவா தெரியலையா? அடி புலி, அடி போலி, அடி போலி. நான் ஒண்ணு பறிச்சுறேன். ஏய் சொல்றேன், சொந்தக்காரர்கிட்ட சொல்றேன். நீ பறிச்சுனா ஒன்னு தானே பறிக்கிறேன். ஒன்னு கூட பறிக்க கூடாது. பெத்தகம் உந்தி இது. அது தெலுங்கு பெத்தகம் உந்தினா பெருசா இருக்குது. தமிழ்ல பேசு. உங்க வீடு தெலுங்குறா பாக்குறாங்க. எல்லாம் பார்ப்பாங்க. எப்படி அது சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சோம்னா அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ ஜில்லுன்னு தீப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி உங்கள் ஊரில் நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ இது எட்டுற அளவுக்கு இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு தொங்குமான்னு தெரியாது. இது மேலேயே நம்ம தோல் மேலே போடுற அளவுக்கு உங்கள் ஊரில் நெல்லிக்காய் மாதிரி கீழே காசு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா கூட ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? உங்கள் அத்து போற நீ உடைக்க போறா? திராட்சை கொத்து நீ அடிக்கடி சொல்லுவே. நான் எது வந்தாலும் எதனா பறி தந்தா கூட எதனா பொருள் எடுத்து வந்தாலும் உங்ககிட்ட என் உதவி எல்லாமே எடுக்க மாட்டேன்னு சொல்லுவில்ல. இப்ப உக்காந்தானே பறிக்கிறேன் பத்தியா கிளம்பிச்சு. ஊறுகாய் போடுவாங்க. ஊறுகாய் எப்படி போடுவாங்க தெரியுமா உனக்கு? தெரியுமா? இது மிளகா தூள், எண்ணெய், வேற என்ன ஊறுகாய்க்கு அதெல்லாம் போடுவாங்களே. அது எத்தனை இது எத்தனை நாள் ஊற வைப்பாங்க? அது கேட்க 365 நாள் ஊற வைப்பாங்க. ஆமாம், மறுபடியும் அங்கே போற கௌரி கிணறு காட்டு போற தானே? என்ன காமெடி? என்ன சொல்றடா? கிணத்தை காணுமா? கிணறு கிணத்து இல்ல, கிணற காணுமா? வட்ட கிணறு, வட்டாத கிணறு. அது காணும், அது கண்டுபிடிச்சு கொடுங்க, கண்டுபிடிச்சு கொடுங்க. சின்னதெல்லாம் ஆயம் கூட உள்ள இருக்காதுல்ல. புரியுதா? இங்கே பார்த்தா விட அவ்வளோ சூப்பராக தெரிவிப்பார். ஏ உள்ள பில்லு தெரிதா? இங்கே பார்த்தா நல்லா தெரியல. நெல்லிக்காய் சரி வா போலாம் வா. ஆயமே இல்ல தான இது? ஆமா புதஞ்சிச்சு கிணறு. வா புதஞ்சிச்சா? அப்படின்னா மண் சரிவு கருவேப்பிலை செடி சின்ன கருவேப்பிலை செடி பேஸ்டாங்க இது மரமி கருவேப்பிலை ஏதோ இது செடி வந்துக்கிற மாதிரி வந்து பாட்டுக்கு. ஆ அங்கே கூடுங்க பெருசு இல்லாமல் வீட்டை வைக்க கூட தெரியுமா? ம் வீட்டுக்கு
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.